ஆண்டவருடைய வாக்கின் வல்லமையும் நாம் எப்படி ஜெபம் செய்ய வேண்டும் என்பது பற்றியும் இன்றைய வாசகங்கள் கற்றுத்தருகிற பல்வேறு வகையான பாடங்களை நம் கிறித்தவ சமூகம் வெகுவாக ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு செய்தியாக தருகிறது. நான் சொல்லுகிற ஜெபத்தால் இறைவனுடைய மனதை மாற்றிவிட முடியுமா என்ற கேள்வி முன்வைத்த பொழுது டென்மார்க் நாட்டினுடைய தத்துவியலாளர் கேர்கே கார்டு அழகாக சொல்லுவான், என் ஜெபம் கடவுளின் மனதை மாற்றுமா என்று சொல்லி உத்தரவாதம் எனக்கு இல்லை, ஆனால் என் ஜெபம் என் மனதை வேண்டுகருடைய மனநிலையை மாற்றும் என்பதை நான் உறுதியாக இருக்கிறேன் என்று சொன்னான். நாம் சொல்லுகிற ஜெபம் கடவுளுடைய மனதை மாற்றுவதற்கான உத்தரவாதம் இல்லை, ஆனால் நான் சொல்லுகிற ஜெபம் என் மனநிலையை மாற்றும் என்பதற்கான உத்தரவாதத்தை கொடுக்க முடியும் என்கின்ற இந்த அற்புதமான இந்த செய்தியை கேட்கிற வேளையில் சில இடங்களில் விவிலியத்திலே கடவுள் இறங்குகின்றார் ஒரு மனிதனின் ஜெபத்தை கேட்டு என்று சொல்லி பல்வேறு இடங்களில் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நோவா கடவுளோடு பேசுகிற, அப்ரஹாம் கடவுளோடு பேசுகிறார்கள். இவ்வாறு தனிப்பட்ட முறையில் கடவுளோடு பேசுகிற பொழுது அவர்களுடைய கோரிக்கையை கடவுள் செவிமடுத்து இறங்குகிறார். இது கடவுளின் மனதை மாற்றுகிறது, இது கடவுளை பொறுத்த ஒரு காரியம். ஆனால் நம் ஜெபம், நாம் கேட்கிற ஜெபத்தின் வல்லமை என்பது நம் மனதை மாற்றுகிறது என்பதில் எவ்விதமான சந்தேகமே இல்லை. கடவுளை நம்பாத ஒருவரையும், ஒரு சுஃபி துறவியையும் ஒரு மிகப்பெரிய பணக்கார மனிதன் விருந்துக்கு அழைக்கின்றார். இந்த பணக்காரனுடைய மகள் கடும் நோயினால் அவதிப்பட்டு கொண்டே இருந்தாள். எனவே இந்த இரண்டு பேரையும் விருந்துக்கு அழைத்து அவர்கள் சாப்பிட்ட பிறகு பேசி கொண்டிருக்கிற பொழுது இந்த பணக்காரன் சொல்வான், இந்த சுஃபி துறவியை பார்த்து, நீங்கள் கடவுளோடு தினம்தோறும் ஜபம் செய்யக்கூடியவர்கள், உங்கள் ஜபம் கேட்கப்படுகிறது என்று சொல்லி நான் அறிவேன். எனவே என் மகளுக்காய் நீங்கள் கடவுளை பார்த்து ஜபிக்க இயலுமா என்று சொல்லி கேட்டவுடன் இந்த சுஃபி துறவி சொல்வார், கடவுளுடைய பெயரை திரும்ப சொல்ல சொல்ல கடவுள் நம் ஜபத்தை கேட்பார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஏன்னா என்னுடைய ஜபம் முழுக்க முழுக்க அப்படித்தான் இருக்கிறது, வேண்டும் என்று சொன்னால் அப்படி நாம் ஜபிக்கலாமே என்று சொல்லி கேட்டார். கடவுளை மறுத்தவன் கடவுள் இல்லை என்று சொல்லி ஆங்காங்கே பரப்பிக் கொண்டிருந்தவன் அங்கிருந்து வேடிக்கையாக சிரித்தான். இது எப்படி சாத்தியமாகும், இங்கிருந்து பேசுகிற பொழுது கடவுள் கேட்டுக்கொண்டு எல்லாவற்றையும் மாற்றி விடுவாரா, அவ்வளவு வலிமை உங்களுடைய வார்த்தைகளுக்கு இருக்கிறதா என்று சொல்லி கொஞ்சம் கொச்சைப்படுத்தி அவமானமாக சுஃபி துறவியுடைய மனதை நோகும்படியா செய்துவிட்டான். சுஃபி துறவி அவன் கண்களை உற்று பார்த்துவிட்டு சொல்வார், நீ ஒரு மடையன். இப்படி சொன்ன உடனே அந்த கடவுளை நம்பாண்டிய முகம் முழுவதுமாய் மாறியது. ஒட்டுமொத்தமாக அவனுக்கு கோபத்தை அவன் முகத்தில் பார்க்க முடிந்தது. பற்களை நர நரவென்று கடிக்க ஆரம்பித்தான். கைகளை அப்படி முறுக்கினான். எனவே அவனால் தாங்க முடியவில்லை. இப்படி ஒருவரும் என்னை இவ்வளவு அவமானப்படுத்தியதில்லையே, நீ ஒரு மடையன் முட்டாள், உனக்கு ஒன்றுமே தெரியவில்லை, கடவுள் இல்லை என்று சொல்கிறாய் என்று சொல்லி மீண்டும் சொன்னவுடன் அவன் கோபத்தின் உச்சத்தில் அப்படியே வெறிகுண்டு எழும்புகிறான். உடனே சுஃபி துறவியை சிரித்துவிட்டு சொல்லுவார், இந்த இரண்டு வார்த்தைகளுக்கும் இவ்வளவு வலிமை இருக்கிற பொழுது உன்னை மடையன் என்று முட்டாள் என்று சொல்லி உன்னை நான் கொச்சைப்படுத்தியதாக நினைத்தாயே, இந்த இரண்டு வார்த்தைகளை நான் பயன்படுத்துகிற பொழுது உன் முகம் மாறியதை கவனித்தேன், உன் கோபம் வந்ததை கவனித்தேன், கைகளை பற்களை நரநரவென்று கடித்தாய், கைகளை முறுக்கினாய், என்னை தாக்குவதற்காக நீ யோசித்தாய் என்று சொல்கிற வழியில் இந்த இரண்டு வார்த்தைகளுக்கும் இவ்வளவு வலிமை இருக்கிறது என்று சொன்னால் நான் நம்புகிறேன் கடவுளின் பெயரை திரும்ப சொல்ல சொல்ல அது எவ்வளவு வலிமையானதாக மாறும் என்பதை இப்பொழுது நம்புகிறாயா, இதை பரிசோதிக்கத்தான் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தினேன், என்னை மன்னித்துக்கொள் என்று சொன்னார். அப்பொழுது அவனுக்கு ஒன்று புரிந்தது, நாம் பயன்படுத்துகிற வார்த்தைகளின் வலிமை என்பது எவ்வளவு மேன்மையானது மகத்துவமிக்கது என்பதை நாம் முதலில் நம்ப வேண்டி இருக்கிறது.
எனவே நான் கடவுளை பார்த்து வேண்டுகிற பொழுது என் ஜபத்தின் என் வார்த்தைகளின் வலிமை என்பது எப்பொழுதும் வலிமையாகவே இருக்கிறது என்பதை நாம் முதலில் நம்ப வேண்டும். ஒரு மனிதன் நம்மை பற்றி தவறாக பேசிவிட்டால், கொச்சையாக பேசிவிட்டால், எவ்வளவு மன பதட்டத்தில் அவ்வாறு மனக்காயத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இப்படி பேசிவிட்டானே, இவ்வளவு மனக்காயத்தை என் வாழ்வில் ஏற்படுத்தி விட்டானே, எப்படி மன்னிப்பது என்று சொல்லி நம் மனது அவ்வாறு அங்கலாய்த்து கொண்டிருக்கிற வழியிலே, உன்னால் முடியும், நீ ஜெபித்து பார் என்று சொல்லி நேர்முறையாக பேசுகிற பொழுது, ஏன் அந்த வார்த்தைகள் அவ்வளோ பாதிப்புகளை தாக்கத்தை நம்மில் ஏற்படுத்தவில்லை என்று சொல்லி நாம் யோசிக்க வேண்டி இருக்கிறது. எனவே எதிர்மறையான வார்த்தைகளை நம்ப தெரிந்த நமக்கு நேர்மறையான வார்த்தைகளை நம்ப வேண்டும் என்று சொல்லித்தான் இன்றைய நாள் நமக்கு கற்றுத்தருகிறது. எனவே ஒரு கிறித்தவனாக, கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவனாக, கடவுளால் எல்லாம் முடியும் என்று சொல்லி முழுமையான விசுவாசத்தோடு இத்தனை ஆண்டு காலம் இந்த பூமியில் வளர்ந்து வருகிற நமக்கு, நாம் ஜெபித்தால் கடவுள் கேட்பார் என்ற உறுதியான நம்பிக்கையை முதலில் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்றைய நாள் நமக்கு சொல்லித்தருகிறது. எனவே ஜபம் என்பது வல்லமை படைத்தது. எப்படிப்பட்ட ஜபங்களை கடவுள் கேட்பார் என்று சொல்லி நாம் யோசிக்கிற வழியில் இந்த வாசித்த மத்திய நற்செய்தின் மிக அழகாக சொல்லப்படுகிறது. வழக்கமாகவே நம்மிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலவீனம் நம் ஜபத்தின் மீது நமக்கு நம்பிக்கை இல்லாததுதான். வழக்கமாக நாம் நினைத்து கொண்டிருப்பது மிக நீண்ட ஜபங்களை கடவுள் கேட்பார் என்று சொல்லி சில நேரங்களில் கேட்டிருக்கிறார். விவிலியத்தில் சாலமோன் நீளமாக வெகு நேரம் ஜபிக்கின்ற பழக்கத்தை கொண்டவன். அப்பொழுதுதான் அவருடைய மனது சாந்தி அடைந்தது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரவு முழுவதும் கண் விழித்து அவர் தனியாக சென்று ஜெபித்தார் என்று சொல்லி விவிலியத்தில் நாம் வாசிக்க நேரிடுகிறது. என இவ்வாறு பல்வேறு இடங்களில் ஆங்காங்கே நீண்ட ஜபங்கள் குறிப்பிடப்பட்டாலும், ஜெபத்தின் அளவு என்ன, எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி குறிப்பிட்டு சொல்கிற வழியில் ஆண்டவர் இயேசு தெள்ள தெளிவாக ஒரு விஷயத்தை சுட்டுகிறார். என்னவென்று சொன்னால், பிதற்ற வேண்டாம். பிதற்றுவது என்பது உங்களுக்கு தெரியும், நம் தாய் மொழியில் நாம் பேசுவதாக இருந்தால், அது நமக்கு புரிகிற மொழியில் நாம் பேசுவதாக இருந்தால், அது எல்லோருக்கும் புரிந்த ஒரு மொழியாக இருக்கும். நாங்கள் அயல் பாஷையில் பேசுகிறோம், தெய்வீக பாஷையில் பேசுகிறோம் என்று சொல்லி எதையோ உளறுகிற பிதற்றுகிற ஜபங்களை கடவுள் விரும்பவில்லை என்று சொல்லி நான் சொல்லவில்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார். இதை நமக்கு தோன்றுவதெல்லாம் சில நேரங்களில் தொலைக்காட்சிகளில் அல்லது மிகப்பெரிய ஜபம் செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லி நாம் போற்றுகிற மனிதர்கள் அல்லது வேற்று சபையை சார்ந்தவர்கள் என்று சொல்லி பெருமையாக நாம் நினைத்து கொண்டிருக்கிற நம்முடைய பலவீனப்படி நான் பேசுகிறேன் அவ்வாறு சொல்லுகிற வழியில், இவர்கள் தெய்வீக பாஷையில் பேசுகிறார்கள், அந்நிய மொழியில் பேசுகிறார்கள், யாருக்கும் புரிவதில்லை, இவர்கள் பிதற்றுகிறார்கள் என்பதுதான் உண்மை என்பதை இந்நாளில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். எனவே இந்த குறிப்பிட்ட வார்த்தையை ஆண்டவர் இயேசு பயன்படுத்துகிற வேளையிலே, பிதற்றுவது என்பது எவனுக்குமே புரியாத ஒரு மொழியாக இருக்கும். ஒன்றில் நான் பேசுகிற மொழி உனக்கு புரிய வேண்டும், அல்ல நீ பேசுகிற மொழி எனக்கு புரிய வேண்டும், அல்ல எல்லோருக்கும் புரிந்த மொழியில் பேச வேண்டும். இவை தவிர்த்து எங்கிருந்து இன்னொரு பாஷை வந்து விழுகிறது என்று சொல்லி என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவேதான் இந்த பிதற்றுகிற இவையெல்லாம் ஜபம் ஆகாது என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்திய நற்செய்தியில் தெள்ள தெளிவாக சொல்லித் தருகிறார். என எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்கிற வேளையில், நீங்கள் உங்கள் கதவை தாளிட்டு கொண்டு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் மட்டும் தெரிந்தால் போதும், வேறு யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுத்தருகிறார். நம்ம சில பேருக்கு புத்தகத்தை பார்த்து ஜெபிக்கிற பழக்கம் இருக்கலாம், ஒரு சிலருக்கு ஜெபமாலை சொல்லுகிற பழக்கம் இருக்கலாம், ஒரு சிலர் நீண்ட நேரம் ஜெபிக்கலாம், ஒரு சிலர் முழுந்தால் படிட்டு ஜெபிக்கலாம், உட்கார்ந்து ஜெபிக்கலாம், சிலர் மௌனத்தில் ஜெபிக்கலாம், சிலர் நற்கருணை சந்திக்கலாம் என்று சொல்லி ஜெபத்தினுடைய வடிவங்கள் பல்வேறு வடிவங்களிலே அவ்வாறு விரிந்து செல்கிற பொழுது, இதில் எது சிறந்த ஜெபம், எதை கடவுள் கேட்பார் என்று சொல்வதற்கு நீ யார் நான் யார் என்பதை பற்றி தெள்ள தெளிவான ஒரு அறிவு, ஒரு விழிப்புணர்வு இப்பொழுது நமக்கு தேவையாக இருக்கிறது. நம்ம பல பேருக்கு விழிப்புணர்வே இல்லை. மிக அதிகமாக நிறைய வார்த்தைகளை அடுக்கி கொண்டு போவதால் உங்கள் ஜெபம் கேட்கப்படுமா என்று சொல்லி நான் கேட்கவில்லை, மீண்டும் சொல்கிறேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்கிறார். மிக நீண்ட நேரங்கள் ஜெபிப்பது கடவுளுக்கு பிடிக்கும் என்று சொல்லி எங்காவது உத்தரவாதத்தை சொல்ல முடியுமா? மொழி தெரியாதவர்கள் அல்லது பேச முடியாத குழந்தைகள் கடவுளை பார்த்து கும்பிட்டு விட்டால் அதையும் கடவுள் வழங்குகிறாரே. கடவுளுடைய அருளுக்கு அணை போடக்கூடியவர் யார்? என் ஜெபத்தை கடவுள் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி உத்தரவாதம் எங்கும் இல்லாத பட்சத்திலே நம்முடைய விழிப்புணர்வற்ற நிலைதான், நம்முடைய ஒரு அறியாமைதான் இவற்றுக்கெல்லாம் காரணம் என்பதை இந்த நாளில் நாம் ஒத்துக்கொள்வோம். என அவருக்கு ஜெபம் படிக்க தெரியும் என்று சொல்லி, இவருக்கு படிக்க தெரியும் என்று சொல்லி தயவு செய்து இவ்வாறு போலி போதகர்களும் பின்பு சென்று விடாதீர்கள். பிற்போக்கு தனங்களுக்குள்ளே சென்று விடாதீர்கள். ஒரு வகையான உணர்வுகளை தூண்டி இதுதான் ஜெபம் என்று சொல்லி தவறாக கற்றுத்தருகிற போதர்கள் பின்னே செல்லாதீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெள்ள தெளிவாக விவிலியத்தில் சொல்லுகிறார். வேறு எந்த புத்தகத்திலும் அல்ல,
அவர் கற்றுத்தருகிற போதனை தான் இவ்வாறு இருக்கிறது. என இவற்றுக்கு மீறாய் செய்யக்கூடிய எல்லாமே போதனைக்குள் அடங்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் போதனையை காட்டிலும் வேறு எவருடைய போதனையும் சிறந்தது அல்ல என்பதை நாம் தெளிவு தெளிவாக புரிந்து கொள்வோம். எனவே அவரை பின்பற்றுகிற மனிதர்கள், அவரை பற்றி பேசுகிறவர்கள் ஆங்காங்கே வசதியான சொற்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அடுக்கிக் கொண்டே போவதால் இவர்கள் மிக சிறந்த போதர்கள் என்று சொல்லி ஆங்காங்கே பார்க்கிற பொழுது சிரிப்பு தான் வருகிறது. இது ஆண்டவர் இயேசுக்கு பிடித்தமானது அல்ல. எனவே நம் ஜெபம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஜெபம் கேட்கப்படுமா? கட்டாயம் கேட்கப்படும். ஏன் கேட்கப்படாது என்று சொல்லி நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். எனவே இந்த உலகத்தின் சிறந்த ஜெபம் எதுவாக இருக்கும்? இதுதான் கேள்வி. இந்த உலகத்தில் நான் எப்படி ஜெபித்தால் இறைவன் கேட்பார் என்று சொல்லி யோசிக்கிற பொழுது அழகான ஒரு பதிலை ஒரு குரு சொல்லுவார். நீங்கள் தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கடவுளிடம் வருகிற வழியில் கடவுளை திருவுளப்படியே அப்படியே ஆகட்டும் என்பதுதான் சிறந்த ஜெபமாக இருக்க முடியும். எனவே எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சீடர்களுக்கு தெரியவில்லை என்று சொல்கிற பொழுது அவர் கற்றுக் கொடுத்த இந்த அவர் சொல்லிக் கொடுத்த ஜெபம்தான் சிறந்த ஜெபம் முறையாக இருக்க முடியும். எனவே இந்த ஜெபமுறையின்படி பார்க்கிற வழியிலே திருவுளப்படியே நடக்கட்டும், திருவுளவை இந்த உலகத்தில் நடக்க வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்டு நம்மை சரணாகதி ஆக்குகிற அதுதான் சிறந்த ஜெபமாக இருக்க முடியும். அன்னை மரியாள் அப்படித்தான் ஜெபித்தாள். வானதூதர் கேட்கிற வழியில் அன்னை மரியாள் சொன்ன பதில் திட்டப்படியே ஆகட்டும். இதுதான் நாம் சொல்ல வேண்டிய ஜெபமுறை. என இப்படிப்பட்ட இந்த படிப்பினைகளை கத்தோலிக்க கிறித்தவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லித்தருகிற பொழுது நாம் இது சார்ந்த அறியாமை விழிப்புணர்வற்ற நிலை மந்த நிலையில் வாழ்கிற பொழுது நான் நம்புவதெல்லாம் வேறு எவரோ எப்படியோ ஜெபிக்கிறார்கள் என்பதுதான். பல மணி நேரங்கள் வெளியே மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டு இத்தனை மணி நேரங்கள் ஜெபித்து விட்டால் இதுபோன்ற ஜெபத்தை நான் கேட்டதே இல்லை என்று சொல்லி கேட்கிற பொழுது கடவுள் மீதே கோபம் வருகிறது. இது என்ன கடவுள்? பேச தெரியாத இவ்வாறு நீண்ட மொழிகளில் பேச முடியாதவர்களுக்கெல்லாம் கடவுள் கேட்க மாட்டாரா? மொழி பேச முடியாத ஊமையர்களாக இருக்கக்கூடிய மனிதர்களின் ஜெபம் கடவுள் கேட்க மாட்டாரா? இது எங்கு எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நானே என்னில் வியப்பது கூட உண்டு. எனவே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்பது இதுதான். சிறந்த ஜெபம் என்பது நான் கடவுளிடம் சரணாகதி அடைவது. கடவுளை பார்த்து கடவுளை எனக்கு இவ்வளவுதான் முடியும், இனிமேல் என்ன தாங்க முடியவில்லை, இவ்வளவு காரியங்களை நான் எப்படி கை கொள்ளப் போகிறேன், இவ்வாறு என் வாழ்க்கையை நடத்தப் போகிறேன் என்று சொல்லி தெரியவில்லை, நீரே என் வாழ்க்கையை நடத்தி கொடுக்கும் என்று சொல்லி முழுமையாக நம்மை சரணாகதி ஆக்குகிற வழியில் அந்த வல்ல தேவன் நம் தேவையை பொறுத்து அவருக்கு விருப்பப்பட்ட நேரத்தில் அவற்றை சரியான நேரத்தில் மிகுந்த அளவுக்கு வழங்குவார் என்பதில் தெள்ள தெளிவான நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை நமக்கு வேண்டும். இதை தவிர்த்து மீது எல்லாம் கடவுளை கைகள் இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எம் கைகளில் இல்லை என்பதை தெள்ள தெளிவாக பணிவோடு தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பண்பை தயவு செய்து உங்கள் மனங்களிலே வளர்த்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு வளர்த்துக் கொள்ளாத மனிதர்கள் ஆங்காங்கே பிரிந்து ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் இவையெல்லாம் ஜெபம் அல்ல, இங்கு திருப்பலி என்பது அவ்வளவு பெரிய ஒரு கவர்ச்சியாக இல்லை, இங்கு எங்களுக்கு ஜெபிப்பதற்கான வாய்ப்பு தரவில்லை, கத்தோலிக்கு திறவை சொல்லித்தரவில்லை என்று சொல்லி நாம் மீண்டும் மீண்டும் குறை கூறுகிற மனிதர்களாக இருந்தால் நாம் நன்றி கிட்ட மனிதர்களாக இயேசுவின் போதனைகளை புறக்கணித்த மனிதர்களாகவே இருந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நல்ல நாளிலே புரிந்து கொள்வோம். எனவே என் ஜெபம் ஒரு வார்த்தையாக இருக்கலாம், ஒரு மௌனமாக இருக்கலாம், ஒரு பார்வையாக இருக்கலாம், இவை எல்லாம் கேட்கப்படும். ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலத்தில் தாவீதின் மகனே இறங்கும் என்று சொல்லி ஒரு வரி தானே சொன்னான், அவன் பார்வை பெற்றதெல்லாம் மறந்து போயிட்டா? அவருடைய உடையை தொட்ட மனிதர்களுக்கு ஒரு பெண்ணுக்கு குணமளிக்கவில்லையா? உங்களுக்கு மறந்து போயிட்டா? மிக பெரிய வார்த்தைகளை சொல்லவில்லையே? அவரை பார்த்து கொண்டு அவரை தேடி ஓடி வந்த எல்லோருக்கும் கடவுள் குணங்களை கொடுக்கவில்லையா? மரத்தின் மீது இருந்தவனை பார்த்து இறங்கி வா உன் வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொல்லி அவன் வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வரவில்லையா? இவற்றில் யாருமே அந்நிய மொழி என்று சொல்லி யாரையும் ஏமாற்றவில்லையே, யாரும் பிதற்றவில்லையே. எங்கு இயேசு கிறிஸ்து கண்டிக்கிறார்? பரிசேயனுடைய ஜெபத்திற்கும் ஆயக்காரனுடைய ஜெபத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி ஒரு ஓமை சொல்லுகிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக கடுமையாகவே அந்த பரிசேய ஜெபத்தை சாடுகிறார். ஆலயத்திற்குள்ளே பரிசேயன் கடவுளை பார்த்து ஜெபிக்கிற விலையில் எல்லாம் சிறந்ததாக இருக்கிறது, என்னை போன்று யாரும் நல்லவன் இல்லை சொல்கிற விலையிலே ஆலயத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய ஆயக்காரன் கடவுள் நான் ஒரு பாவி எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொல்லிவிட்டு அவன் வெளியே போகிற பொழுது ஆண்டவர் இயேசுக்கு சொல்வதெல்லாம் அதுதான் சிறந்த ஜெபம் என்று சொல்லி அடையாளம் காட்டப்படுவதை நாம் மறந்து விட்டோமா? மறதிதான் இவற்றுக்கெல்லாம் காரணமா? அல்லது உலகு ஆங்காங்கே இழுக்கிறவர்கள் பக்கம் இழுப்பதால் கிடைத்துவிடும் என்கின்ற ஒரு பேராசையா என்று சொல்லி யோசிக்கிற விலையில் ஜெபத்தில் பேராசைப்படாதீர்கள். அது கடவுளுடைய விருப்பம். தருகிற பொழுது கட்டாயம் தருவார்,
தருகிற இடங்களில் அவர் கொடுப்பார் என்கின்ற முழுமையான நம்பிக்கையோடு தொடர்ந்து செல்வோம். ஆபிரகாம் சாராவின் வாழ்விலே நடந்த ஜெபங்களை யோசித்து பாருங்கள். முதிர்ந்த வயது வரை குழந்தை இல்லை. எத்தனையோ முறை கடவுள் கேட்டபொழுதும் ஒன்றுமே நடக்கவில்லை. அந்த உலகம் அவர்களை எள்ளி நகையாடுகிற பொழுது, 90 வயதிலும் 100 வயதிலும் குழந்தை பெற்றுக் கொண்ட பொழுது, அப்பொழுது வாழ்வு தொடங்குகிற அந்த ஒரு செய்தி எல்லாம் விவிலியத்தில் வாசித்ததே இல்லையா? இவையெல்லாம் கடவுள் விவிலியம் நமக்கு சொல்லித் தருவது தானே. எனவே இவையெல்லாம் சொல்லித்தந்த பிறகும், இவ்வளவு உதாரணங்களை விவிலியம் நமக்கு கற்றுத்தந்த பிறகும், இன்னும் நாம் ஏன் இப்படிப்பட்ட பிரிவினையான சபைகளை தேடி அலைவது ஏன் என்கிற கேள்வி உங்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், அவமானப்பட்டுக் கொள்ளுங்கள். என் ஆண்டவர் கற்றுத்தருவது பிதற்றுவதை விரும்புவதில்லை, பரிசை ஜபங்களை விரும்புவதில்லை, நீண்ட மொழிகள் அடுக்கு பேசுவது விரும்புவதில்லை. உங்கள் மௌனம், உங்கள் பார்வை, உங்கள் தொடுதல், நீங்கள் கடவுளை பார்த்து சொல்கிற ஒருவரி ஜபங்கள் அனைத்தும் கேட்கப்பட்டிருக்கிறது, உதாரணம் இருக்கிறது. எனவே உன் ஜபத்தை நீயே தீர்மானித்துக் கொள், மீதியை கடவுள் தீர்மானிப்பார். ஆமென்.